வண்டலூரை சேர்ந்த செய்யது காதர் கேக்குறாரு. நேற்றைய நேரலையில் சொல்லும்போது பசிக்காக ஒருவர் தோட்டத்தில் திருடிய சம்பவத்தை பற்றி கூறினீர்கள். அதில் திருடிய நபருக்கு ரசூல் அவர்கள் திருடிய குற்றத்திற்காக அவரை கண்டிக்கவில்லை, தண்டிக்கவும் இல்லை. இஸ்லாமிய சட்டத்தில் பசிக்காக ஒருவர் திருடினால் குற்றமா அல்லது குற்றம் இல்லையா என்று கேட்கிறார். அதாவது பசிக்காக திருடுதல் என்பது ரெண்டு வகை இருக்குது. இப்ப எல்லா திருடர்களுமே ஏன் திருடன்னு கேட்டால் பசிக்கு திருடன் சொல்லுவாங்க. அந்த பசி கிடையாது, வயிறு பசிக்கிறது, அதுக்கு தேவையான அந்த உணவை அந்த அளவுக்கு திருடுவது. சரியான பசியா இருக்கிறது, அந்த நேரத்தில் வந்து அந்த பசி அடக்கிற அளவுக்கு கூட்டு பணத்தை கொண்டு அடிச்சிட்டு போய் ஒரு மாச பசிக்கு ஒரு வருஷ பசிக்குன்னு திருடுறதல்ல. பசின்னு சொன்னா அந்த நேரத்தில் அவன் சாப்பிடாட்டி இதை ஆயிரம் அவனுக்கு, அந்த நேரத்தில் அவன் வந்து திருடினால் என்ன இல்லை, உணவுப் பொருளை பசிக்காக இருக்கணும், உணவுப் பொருளா இருக்கணும். அது போக திறந்த வெளியில் உள்ள பொருள்களாக இருக்கணும். வீட்டை திறந்துட்டு போய் திருடக்கூடாது. வயல், வரப்பு, தோட்டம், துறவு, அந்த மாதிரி அவர் அதைத்தான் திருடுறாரு. அந்த ஹதீஸில் வந்து அவர் திருடினது வந்து வயலில் விதைக்கப்பட்டிருக்கிற உணவுப் பொருளை தான் திருடுறாரு. அந்த மாதிரி ஒரு பொருளை பசிக்காக வேண்டிய, அடுத்தவருடைய தோட்டம் இருக்குது, சரியான பசியாக இருக்கிறது, அது சாப்பிடாட்டி நமக்கு பிரச்சனை ஆகும்னா அது தேவையான அளவுக்கு எடுத்து என்ன செய்யலாம், சாப்பிட்டால் அதுக்கு எந்த விதமான குற்றமும் வராது. அதுக்கான பாதுகாக்கப்பட்டதில் போய் திருடக்கூடாது, அது பசின்னு சொல்ல முடியாது. பாதுகாக்கப்பட்டதுன்னா அவன் வீட்டில் அடைச்சி அவனுக்குன்னு ஒரு எல்லை வகுத்து கடையில் வீடுகளில் அப்படி வைத்திருந்தார்களே ஆனால் அந்த திருட்டுக்கு வந்து இந்த கையை வெட்ட மாட்டாங்க, அதுக்கு அளவுலாம் இருக்கிறது, தண்டிப்பாங்க, அடிக்கடி கூட்டு அந்த மாதிரி செய்வாங்களே தவிர இதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த உணவுப் பொருளை வந்து நம்முடைய வயல்களில், நம்முடைய தோட்டங்களில், நம்முடைய தோப்புகளில் அந்த மாதிரி உணவுப் பொருளை திருடி சாப்பிட்டார்கள் சொன்னால் அது குற்றம் கிடையாது. அல்லாட்டையும் குற்றவாளி ஆக மாட்டார், அது ரசூலுல்லா கண்டிக்கலையில. குற்றவாளி ஆவார்னு சொன்னால் தௌபா செஞ்சு குறைஞ்ச வச்சோம் என்று அவர்கிட்ட சொல்லலை. ரசூல் சல்லாஸ் இவருக்கு தான் அறிவுரை செய்கிறாங்க. அவர் பசிக்காக திருடிக்கும் போது அவருடைய வறுமையை போக்குறதுக்காக வேண்டி ரசூலுல்லா அன்பளிப்பவர் கொடுத்து விட்றாங்க, நீ பசிக்கு சாப்பிட்டதுனால இந்த ரெண்டு மூட்டை எடுத்துட்டு போ என்ற அளவுக்கு தான் அதை எடுத்துக்கொள்ளணும். இந்த நிலத்தின் உரிமையாளர்கள் வந்து அந்த அளவுக்கு இதை எடுத்துக்கொள்ளணும்னு தவிர திருடுறதுக்கு இந்த எல்லாருமே பசியை தான் காரணம் காட்டுவாங்க. எல்லா திருடுன்னு வறுமைக்காக தான் திருடுகிறோம், அந்த வறுமை இல்லை, அந்த நேரத்து பசி. அந்த நேரத்து பசி என்பது வேற, நிறைந்த பிறகு காலத்துக்கெல்லாம் உள்ள பசிங்கிறது வேற. அந்த நேரத்து பசிக்கு திருடலாம், உணவை திருடலாம், பாதுகாக்கப்படாத உணவை திருடலாம். அந்த ஹதீஸில் அவ்வளவுதான் கிடைக்கிறது.